எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. ஏழு நாட்கள் ஏழு செய்திகள், இது உங்க டெக் செய்திகள் 153 எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பேண்டமிக்ல நம்ம வந்து வீடியோ கான்ஃபரிங் ஆப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஜூம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கூகுள் மீட்க்கும் கூகுள் வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த ஃபீச்சர் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஜூம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கூகுள் மீட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கஸ்டமைசபிள் பேக்ரவுண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அவைலபிள் இருக்கும். என்ன பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, விண்டோஸ்ல, மேக்ல, அப்புறம் குரோம் புக்ஸ்ல வந்து நமக்கு அவைலபிளா கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஐபோன் அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல கூட இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. சோ ஏற்கனவே இத வந்து யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது செய்தி அப்படினு பாத்தீங்கன்னா பிக்ஸ்பி. ஆமாங்க, பிக்ஸ்பி வந்து சாம்சங்கோட ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் அப்படினு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கூகுள் அசிஸ்டன்ட். சோ இப்போ வந்து நமக்கு பிக்ஸ்பி வந்து அப்டே கூகுள் அசிஸ்டன்ட் பத்தி காப்பி அடிச்சு ஒரு புது இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு இப்போ வந்து டிஃபரன்சியேஷனே பண்ண முடியல, இது வந்து கூகுள் அசிஸ்டன்டா பிக்ஸ்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு யார் யாருக்கு ரோல் அவுட் பண்றாங்க அப்படின்னா எல்லா சாம்சங் டிவைஸுக்கும் நமக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்டேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதர் வந்து நீங்க சாம்சங் கேலக்சி அப்ளிகேஷன்ல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க வந்து நெட்ல இருந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணி கூட அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒருவேளை நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பப்ஜி இந்தியன் பேன். ஆமாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் பிளே ஸ்டோரில் வந்து மட்டும் எடுக்கல, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மாதிரி சர்வர் பேனும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்டாக் வந்து விபிஎன் போட்டால் கூட இந்தியாவில் வந்து யூஸ் வந்து ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பேன் பண்ணாங்க. பப்ஜி பேன் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சைட் லோட் பண்ணி விளையாடுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட இந்தியன், அதாவது இந்தியன் யூனிட்டே நமக்கு வந்து அப்படியே வந்து சர்வர்ஸ் வந்து நமக்கு ஷட் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பப்ஜி குளோபல் வெர்ஷன் வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்யாது. ஸோ திருப்பியும் வந்து கவர்மெண்ட் வந்து எப்பயாவது சரி இதுக்கப்புறம் பேன் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மோஸ்ட்டாக வந்து பப்ஜி வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப சோகமான செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் பப்ஜி வந்து அவ்வளோவா விளாட மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான பப்ஜி பிளேயர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் யூடியூப்லேயும் பப்ஜி வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு யூடியூப்ல போட்டு லிவிங்காக யூஸ் பண்ணுறவங்களும் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயம் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ வந்து பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்னெல்லாம் கேம்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12. ஆமாங்க, ஆப்பிள் வந்து ஒரு புது ஐஃபோன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தில்லுமுல் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 கேமரா. ஸோ ஐ ஃபிக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிப்பேரை பற்றி வந்து நமக்கு நிறைய வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஐஃபோன் 12 வந்து கேமரா வந்து தேர்ட் பார்ட்டியில் நம்மளால் வந்து சரி பண்ண முடியாது, ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் போய் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஐஃபோன் 12 இருக்க கேமரா வந்து மாடியூல் எடுத்து இன்னொரு ஐஃபோன் 12 கேமராவில் வந்து நம்மளுக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி வச்சா வந்து ஐஃபோன் 12 கேமரா வந்து சரியாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஆப்பிள் கிளவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹார்ட்வேரில் வந்து லிமிடேஷன் கொடுக்கல, சாஃப்ட்வேரில் வந்து லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அந்த சர்வீஸ் சென்டரில் வேலை செய்கிறவங்க கூட ஏதோ ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கேமரா மாடியூல் வந்து நம்மளுக்கு சரி வந்து பண்ண முடியும். ஸோ இது பேசிக்கலாக ஆப்பிள் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா நிறைய காசு வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஐ ஃபிக்ஸ்ட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியில் வந்து நீங்கள் சரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் காசு தான் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆப்பிளுக்கு வந்து பிஸ்னஸ் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போவும் நம்மளுக்கு வந்து தெரியல இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து தெரியாமல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஃபோன் 12 மட்டும்தான் இப்படி இருக்குது. ஆனால் ஐஃபோன் 12 ப்ரோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் லிமிடேஷன் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், ஐஃபோன் 12 இது வந்து அப்டேட்டில் சால்வ் பண்ணுவாங்களா இல்லை இதை வந்து ஐஃபோன் 12 ப்ரோக்கும் அப்டேட்டில் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஆமாங்க, டிடபிள்யூஎஸ் மார்க்கெட்லேயே செம்மையான ஒரு டிடபிள்யூஎஸ்னா கண்டிப்பாக அது வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆப்பிள் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் டிடபிள்யூஎஸ்ல வந்து இப்போ ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாங்க, அக்டோபர் 2020க்கு அப்புறம் மேனுஃபேக்சரான ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. ஆப்பிளே வந்து நம்மளுக்கு அக்னாலேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிராக்லிங் சவுண்ட்லாம் நமக்கு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து இந்த அக்டோபர் 2020 மேலே வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, சர்வீஸ் சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாட்டி சர்வீஸ் வந்து ஆப்பிள்லேருந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். ரியல்மி X7 ப்ரோ. ஆமாங்க, நீங்கள் வந்து நம்ம டெக்ஸ்டிகளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரியல்மி X7 ப்ரோவை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரியல்மி X7 ப்ரோ வந்து நமக்கு சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் அந்த ரியல்மி X7 ப்ரோலாம் இந்தியாவில் ரியல்மி 7 ப்ரோவை லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் ரியல்மி 7 ப்ரோ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணாங்க. ரியல்மி X7 ப்ரோ வந்து நமக்கு லான்ச் பண்ணல. ரியல்மி X7 ப்ரோவில் கிரேசியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து 8GB ராம் 128GB வந்து நமக்கு 2199 yuan வந்து பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 24,000 rupees அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரியல்மி X7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்கு. ஸோ பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வாங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடி சீக்கிரம் வந்து நம்ம இந்தியாவில் ரியல்மி X7 ப்ரோவோட லான்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சைனாவில் வந்து நம்மளுக்கு 24,000 rupees அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 25,000 rupees நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ 25,000 rupees இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கிரேசியாக வந்துருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. வேதாஸ்கிரிந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம கீக்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.